விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீது மக்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சதிராடி கொண்டிருக்கிறது. இதற்கு உதாரணமாக சென்னையில் நள்ளிரவு வாகன சோதனையில் இருந்த போலீசாரிடம் மதுபோதை இளைஞர்கள் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அட, நாங்கெல்லாம் புறாவுக்கே பெல்லடிச்சவங்க என கெத்து காட்டிய இளைஞர்கள் போலீசாரிடம் எகிரி சண்டை போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை எம்ஜிஆர் நகர் அண்ணா பிரதான சாலையில் நள்ளிரவு சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வந்த கார் ஒன்றினை மடக்கி சோதனை செய்தனர். அந்த காரில் 3 பேர் மதுபோதையில் இருந்ததும் ஏராளமான மதுபாட்டில்கள் இருந்ததும் தெரிய வந்தது. காரில் மதுபோதையில் இருந்த 3 பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்தனர். அப்போது ஒருவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கெத்தாக சிகரெட் பிடித்த இளைஞர் ஒருவர் போலீஸை நோக்கி, நீ வேணும்னா என் காரை வச்சுக்க, என்னைய கொண்டு வந்து என் வீட்டில் விட்டுட்டு போ என எகிரியதோடு சில கெட்ட வார்த்தைகளையும் பேசினார். அதிர்ச்சியடைந்த போலீஸ்காரர் ஒருவர் அந்த இளைஞரை ஒரே எத்தாக எத்தி கீழே தள்ளிவிட்டார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மற்ற இருவரும் தங்களை விட்டுவிடுமாறு போலீசாரிடம் கெஞ்சினர். இதனையடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் வாகன சோதனையில் இருந்த போலீசாரிடம் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் அத்துமீறி நடந்து கொண்ட இந்த சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமார் மற்றும் ப. சரவணகுமரன்.